டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தோதிரு குணாவுடைய நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது 2021-22 கல்வியாண்டுக்கான கடைசி சான்ஸான அப்ளிகேஷன். இதில் 2 வருஷ படிப்புக்கான டிப்ளமா படிப்பு, அதுக்கும் 1 வருஷ படிப்பான சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போடலாம். இதுதான் 2021 பாஸ் பண்ணவங்க 22 இந்த கல்வியாண்டுக்குள்ளே கடைசி அப்ளிகேஷன். இதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் புதுசாக வராது. இது அப்ளிகேஷன் போடுற டேட் வந்து ஜனவரி 26லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ளே இன்டர்நெட்டில் போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபா வரும். நீங்கள் சொந்தமாக போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு எங்கே போனால் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க, அதை பார்த்துங்க. அப்ளிகேஷன் போட்ட உடனே கடைசியாக ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இணைச்சி நீங்கள் வந்து 7ஆம் தேதிக்குள்ளார இந்த அட்ரஸுக்கு அனுப்பிட்டுடணும். அந்த உங்கள் அப்ளிகேஷன்லேயே அந்த அட்ரஸ் இருக்கும், இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டிங்கிற அட்ரஸ் அதிலே வந்துடும், அதை அனுப்பணும். அதை அனுப்பும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் கவரில் உங்கள் 2 அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸை எழுதி அனுப்புனீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் மடங்காமல் போகும். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா, டி ஃபார்முக்கு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு 1 வருஷத்துடைய ஃபீஸ் வந்து வெறும் 597 ரூபா மட்டும்தான் 1 வருஷத்து ஃபீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற படிப்பு ஏதாவது படிக்கணும் டி ஃபார்மில் ஸ்டைஃபண்டும் தராங்க. பெர் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காங்க ஃபஸ்ட் இயரில் வந்து 400 ரூபாயும் செகண்ட் இயரில் வந்து 440 ரூபாயும் தராங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் தருவோம், அதுக்கு என்ன ஃபீஸுங்கிறது என்ன சொல்லலை. அதனால் ஸ்டைஃபண்டு இதில் இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற படிப்புக்கெல்லாம் உங்களுக்கு பேரை படிக்கல இசிஜி, இஎம்ஜி, மல்டிபர்பஸ் இதெல்லாம் நீங்கள் அங்கே போடும்போதே வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 1450 ரூபா தான் 1 வருஷத்து ஃபீஸ். இதெல்லாமே மெஸ்பில் தனியாக இருக்கும், அது ஹாஸ்டல் நம்ம பொறுப்பு. அது இல்லாமல் நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்எல்டி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து டிஎம்எல்டி தான். இந்த 2 வருஷ படிப்பான டிஎம்எல்டிக்கு ஃபஸ்ட் இயருக்கு 1500 ரூபாயும் செகண்ட் இயருக்கு 1500 ரூபாயும் கட்டணும். அது இல்லாமல் ஹாஸ்டல் வசதி நம்ம தான் பார்த்துக்கணும். இதில் கவர்மெண்ட் ஃபீஸ் இவ்வளவு தான். இதை நிறைய பேர் டிஎம்எல்டிகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஓமந்துரார், அதாவது அந்த புதிய தலைமைச் செயலர்னு சொல்லுவோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் சென்னையில், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் படிக்கிற மாதிரி இருந்தால் ஃபீஸ் வந்து வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான். இதில் எல்லாமே அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இதில் மெரிட் லிஸ்ட் வந்து கொஞ்ச நாளில் நெட்டில் போட்டிருப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்டு நாங்கள் லேட்டாக சொல்கிறோன்னு சொல்லி நெட்டில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எவ்வளோ சீட் இருந்தது அப்படிங்கிறத பற்றி, இது வந்து நான் இப்போ சொல்கிறது போன வருஷம் சீட்டு, இந்த வருஷம் எவ்வளோ சீட்டுங்கிறது லேட்டாக தான் நெட்டில் சொல்லுவாங்க. போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்எல்டிக்கு 2155 சீட்டு இருந்தது. லாஸ்ட் இயரில் இவ்வளோ சீட்டு நாங்களே அப்ளிகேஷன் போட்டோம், ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா படிப்புக்கும், அதாவது டிப்ளமா இன் ஃபார்மசி, அந்த டிப்ளமா இன் ஆப்டியோமெட்ரி, அதுக்கடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸு, பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ்ஸு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், இது எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு நம்மளுக்கு 1972 சீட்டு போன வருஷம் இருந்தது. இது நான் சொல்கிறது லாஸ்ட் இயர், இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் சீட்டு கூடலாம் அல்லது குறையலாம். மொத்தம் வந்து 15 வகையான படிப்புகள் போன வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1 இயர் கோர்ஸில் வந்து 15 வகையான படிப்பு இருக்குது. அதில் லாஸ்ட் இயரில் வந்து 2710 சீட்டு இருந்தது. லாஸ்ட் இயரில் 2710 சீட்டு இருந்தது. இந்த வருஷம் எவ்வளோங்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தா தெரியும். இந்த இதில் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க. அப்படி எடுக்கலனா கூட அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, சென்னையெலாம் போக தேவையில்ல. உங்கள் வீட்டில் லேப்டாப்போ செல் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருந்தால் போகலாம். எங்களுக்கு பக்கமாக இருந்தீங்கன்னா தொழில் பக்கமாக இருந்தால் இங்கே வந்தால் நாங்களே கூட சீட் எடுத்துருவோம். ஸோ ஆன்லைனில் தான் கவுன்சிலிங். அதனால் சென்னை போகிற வேலை இல்லை. இதில் சென்னை போகிறது யார் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி யாராக இருந்தீங்கன்னா சென்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸு, முன்னாள் இராணுவத்தினர்கள், அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை சென்னைக்கு வர சொல்லுவாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அங்கே எஸ்எம்எஸ் வரும், பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது இந்த கவுன்சிலில் கலந்துக்கும் போது நீங்கள் 250 ரூபா ஃபீஸ் கட்டி வேணுங்கிற காலேஜை நம்மளாவே எடுத்துக்கலாம். எந்த காலேஜ் வேணும், எந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல வேணும், என்ன கோர்ஸ் வேணுங்கிறத பண்ணலாம். இது இன்றைக்கி இருக்கிற அப்டேட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/1 இதில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது இன்றைக்கி இருக்கிற அப்டேட். ஒவ்வொரு முறையும் யாருடைய வீடியோவை பார்த்தாலும் அதில் அப்டேட் வீடியோவை பார்த்துங்க. ஏன்னா அப்பப்போ நிமிஷத்து நிமிஷம் நாளுக்கு நாள் வந்து இந்த எஜுகேஷன் நியூஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல படிப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாமே. இதை பற்றி இன்னும் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.